வணக்கம் பிள்ளைகள், என்ன விஷயம் என்றால் நாங்கள் இதுக்கு முதல் வீடியோவில் என்னென்ன நுழைவில் ஆட்சி பார்த்தனா. சரியா, இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொன்னால் இணையாட்சி பார்க்க போறோம். சரியோடா ஹெடிங் போட்டுக்கொள்ளு, இணையாட்சின்னு ஹெடிங் போட்டுக்கொள்ளு. சரியா, இணையாட்சின்னு போட்டுக்கொள்ளு. சுகமான பாடப்படா எல்லா விஷயம். சரியா, எல்லாம் சுகமான பாடம், சரியான முறையில் படிக்கிறதால் சரி. சரியோ, முதல் வந்து என்ன ஹெடிங் போட்டு நீ நுழைவில் ஆட்சி என்று போட்டு முதல் விஷயம் இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்துறாங்க. இன்றைக்கு வந்து என்னென்றால் இணையாட்சி என்று போடுவார். சரியா, இணையாட்சி பார்க்க போறோம். சரியா, இணையாட்சி என்று போட்டுக்கொள்ளு. இரண்டாவது கெடிங் இணையாட்சி. கவனியடா, கவனி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்றது இந்த கவனி குருதியில வந்து. சரியா, குருதியில வந்து உனக்கு தெரியும் என்ன, சாதாரண உனக்கு தெரிஞ்ச விஷயம். குருதியில வந்து என்னன்னா ஏ வகை குருதி இருக்கு, பி வகை குருதி இருக்கு, ஏபி வகை குருதி இருக்கு, ஓக குருதி என்று வேறுபட்ட வகையான குருதி வகைகள் இருக்கு. என்ன குருதிண்ட வேறுபட்ட வகையான குருதி வகை இருக்கு. இதெல்லாம் என்னென்ன மாதிரி இந்த குருதி வகை எல்லாம் வருதுன்னு சொல்லி நீ எங்க அஞ்சாம் பாடத்துல படிச்சிருப்பாய். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் படிக்க படிச்சிருப்பாய். ஏன்னா அஞ்சாம் பாடத்துல படிச்சிருப்பாய். ரைட். இதுல வந்து பாத்தி என்று சொன்னால், இதுல வந்து பாத்தி என்று சொன்னால் செங்குளியம் இருக்குத்தானே நாப்பு. செங்குளியம், செங்குளியம் இருக்குத்தானே. ஆபிசி ரெண்டு ரைட்டா, ஆர்பிசி இருக்குத்தானே. ஆர்பிசி இப்படி ரெட்டை குழிவான ஆர்பிசி ஒன்று இருக்குன்னு கருது. சரியா, இப்படி ரெட்டை குழிவான ஒரு ஆர்பிசி இருக்குன்னு கருது. சரியா, இதுல வந்து இந்த ஆர்பிசி மேற்பரப்பு வந்து என்னடா முதல் ரிமன் சார், இது ஒரு கிளம்பு தானே. ரைட். இதுல மேற்பரப்புலடா என்ன இருக்கும் முதல் ரிமன் சார் சொன்னால் புரதம் இருக்கும். சரியா, புரதம் இருக்கு. அதோட உனக்கு தெரியும் முதல் ரிமன் சார் கட்டமைப்புகள் உனக்கு தெரியும். சரியா, இதுல வந்து பாதி என்ன சொன்னால் புரதத்தோட இதோட இப்படி சில கார்போஹைட்ரேட்டுகள், சில கார்போஹைட்ரேட்டுகள் சரியா, கார்போஹைட்ரேட்ஸ் புரதத்துக்கு மேல இணைஞ்சால் அதை நாங்கள் என்ன சொல்றோம், நாங்கள் கிளைகோ புரதம். என்ன கிளைகோ புரதம். அதே போல லிப்பிட்டுக்கு மேற்பரப்பு இணைஞ்சால், லிப்பிட்டுக்கு மேல இணைஞ்சால் அதை என்ன சொல்றோம், நாங்கள் கிளைகோ லிப்பிட். கிளைகோ லிப்பிட். இதெல்லாம் வந்து பாத்தி என்று சொன்னால் என்ன விஷயம் என்றால் இது இந்த மேற்பரப்புல, இந்த ஆர்பிசி மேற்பரப்புல, ஆர்பிசி மேற்பரப்புல ரெண்டு வேறுபட்ட வகையான, இரண்டு வேறுபட்ட வகையான கார்போஹைட்ரேட்டுகள் இணையலாம். இரண்டு வேறுபட்ட வகையான கார்போஹைட்ரேட்டுகள் இணையலாம். இதுல வந்து பாத்தி என்று சொன்னால் இந்த புரதத்துக்கு மேல இணைக்க, இந்த புரதத்துக்கு மேல இணைய கார்போஹைட்ரேட்டு தானே, இவர் வந்து ரெண்டு வேறுபட்ட வகையானாலாம் இணையலாம். ஒன்று வந்து பாத்தி என்று சொன்னால் ஏ வகை கார்போஹைட்ரேட். சரியா, ஒன்று ஏ வகை கார்போஹைட்ரேட் வடிவா சிலவதங்களுடன் கவனிச்சுக்கொண்டு. சரியா, அடுத்தது பி வகை கார்போஹைட்ரேட். அடுத்தது பி வகை கார்போஹைட்ரேட். இப்படி இரண்டு வேறுபட்ட வகையான கார்போஹைட்ரேட்டுகள் இந்த புரதத்தின மேற்பரப்புல இணையலாம். சரியா, அப்ப புரதத்தின மேற்பரப்புல ரெண்டு வேறுபட்ட வகையான கார்போஹைட்ரேட்டுகள் இணைந்தால் என்னடா இருக்கும், ரெண்டு வேறுபட்ட வகையான கிளைகோ புரதம் வரும். சரியா, ரெண்டு வேறுபட்ட வகையான கிளைகோ புரதம் வரும். கிளைகோ புரதம் என்றால் என்ன, இந்த கார்போஹைட்ரேட்டும், இந்த கார்போஹைட்ரேட்டும், இந்த கார்போஹைட்ரேட்டும் இந்த புரதமும் சேர்த்துத்தான் என்னடா இருக்கும் கிளைகோ புரதம். என்ன இந்த கார்போஹைட்ரேட்டும் இந்த புரதமும் சேர்த்துதான் கிளைகோ புரதம். அப்ப ரெண்டு வேறுபட்ட வகையான கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கிற காரணத்தால ரெண்டு வேறுபட்ட வகையான கிளைகோ புரதம் பெறலாம். அதுல ஒன்றுடா சரியா, அதுல ஒன்று சரியா, அதுல ஒன்று அக்ரோடினோஜன் ஏ, அக்ரோடினோஜன் பி.
ஆக்ரோடினோஜன் ஏ ஆக்ரோடினோஜன் பி என்று ரெண்டு வேறுபட்ட வகையான இரண்டு வேறுபட்ட வகையான கார்போஹைட்ரேட்டுகள் வரலாம் இரண்டு வேறுபட்ட வகையான கார்போஹைட்ரேட்டுகள் சாரி கிளைக்கோ புரதங்கள் ரெண்டு வேறுபட்ட வகையான கிளைக்கோ புரதங்கள் வரலாம் ஏ வகை கார்போஹைட்ரேட் இருக்கு பி வகை கார்போஹைட்ரேட் ரெண்டு வேறுபட்ட வகையான கார்போஹைட்ரேட் இருக்கு இந்த வேறுபட்ட வகை வந்து ரெண்டு வகையான இயலாமன இப்படி ஒன்னு நினைக்கலாம் அப்படி நினைஞ்சால் ஏ வகை என்ன வேற என்ன மேல என்ன நினைக்கலாம் பி வகை கார்போஹைட்ரேட் இருக்கு நான் தவறு பண்ணிரலாம் அப்படி நினைஞ்சால் அத பி வகை கார்போஹைட்ரேட் அத என்ன சொல்றது ஆக்ரோடினோஜன் பி வகை கிளைக்கோ புரதம் ரெண்டு வேறுபட்ட வகையான திரும்ப சொல்றேன் கவனி திரும்ப சொல்றேன் கவனி இந்த ஆர்பிசி நம்ம முதல்ல மென்ஷன் பண்ணல ஆர்பிசி நம்ம முதல்ல மென்ஷன் பண்ணல என்ன இருக்கிற அந்த புரதத்துல வேறுபட்ட வகையான அதாவது கார்போஹைட்ரேட்டுகள் நேரா சரியா ரெண்டு வகை அந்த வேறுபட்ட வகையில ரெண்டு வகை இருக்கு ஒரு வகை ஏ வகை சரியா ஏ வகை கார்போஹைட்ரேட் ஒரு வகை இருக்கு அடுத்தது பி வகை என்று சொல்லி இன்னொரு வகை கார்போஹைட்ரேட் இருக்கு அப்ப ரெண்டு வகையான கார்போஹைட்ரேட் இருக்கு இந்த ரெண்டு வகையான கார்போஹைட்ரேட்டுகள் மேல நினைக்க ஒரு வார கிளைக்கோ புரதம் எத்தனை வகை வரும் ரெண்டு வகை வரும் அதுல ஒன்று சொல்றது ஆக்ரோடினோஜன் ஏ ஆக்ரோடினோஜன் பி என்று ரெண்டு வேறுபட்ட வகையான கிளைக்கோ புரதம் இருக்கு சரியா ரைட் இது இந்த மேற்பரப்புல இந்த கிளைக்கோ புரதம் இருக்கிற தன்மை வச்சுக்கொண்டு இப்ப ஏ வகை இருந்தாருன்னு சொன்னார் ஏ வகை கார்போஹைட்ரேட் இது இந்த மேற்பரப்புல இணைஞ்சிருந்தாருன்னு சொன்னார் அதாவது இந்த முதல் மென்சவுல இருக்கிற புரதத்துல வந்து ஏ வகை கார்போஹைட்ரேட் இருந்தாருன்னு சொன்னால் அதை வந்து ஏ வகை குருதி என்று சொல்றது சரியா ஏ வகை குருதி அதே மாதிரி பி வகை கார்போஹைட்ரேட் வந்து மேல இணைஞ்சிருந்தாருன்னு சொன்னால் இதுக்கு மேல என்ன செஞ்சாரு சொன்னால் அவரை சொல்றது பி வகை குருதி சரியா அவரை சொல்றது பி வகை குருதி அதாவது அதாவது இந்த ஏ வகை குருதியில என்ன இருக்கும் ஏ வகை கார்போஹைட்ரேட் இணைஞ்சிருக்கும் அப்ப என்ன ஆக்ரோடினோஜன் ஏ வகை ஏ ஆன கிளைக்கோ புரதம் இருக்கும் அதே போல இந்த பி வகை குருதியில பாத்தீங்கன்னு சொன்னால் யார் இணைஞ்சிருப்பார் பி வகை கார்போஹைட்ரேட் இணைஞ்சிருப்பார் அப்ப அவற்றை மேற்பரப்பு என்ன இருக்கும் ஆக்ரோடினோஜன் பிக்கான கிளைக்கோ புரதம் இருக்கும் சரியா இதை பத்தி நீ நல்ல டீடைலா எங்க அஞ்சாம் பாடத்துல படிச்சிருப்பா இப்ப உனக்கு சின்ன அவுட்டா அதை ரீகால் பண்றதுக்காக சின்ன ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் சரியோ ரைட் இப்ப பாரா இப்ப பாரா என்ன விஷயம் என்றால் இந்த ஏ வகை கார்போஹைட்ரேட் உருவாகிறதுக்கு இந்த ஏ வகை பி வகை இந்த ரெண்டே உருவாகிறதுக்கு இந்த ஏ வகை அல்லது பி வகை உருவாகிறதுக்கு எங்கட புறப்புரிமை அமைப்புல புறப்புரிமை அமைப்புல உருவாக்கப்படுற ஒரு நொதியம் தான் செல்வாக்கு செலுத்தும் சரியா உருவாக்கப்படுற ஒரு நொதியம் சரியா அவரை பாத்தீங்க சொன்ன உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இந்த ஏ வகையை உருவாக்குறதுக்கு ஒரு நொதியம் இருக்க இந்த ஏ வகையை உருவாக்குறதுக்கு பொறுப்பா ஒரு நொதியம் இருக்க நான் விளங்கப்படுத்துறதுக்காக நான் இலகுவான முறையில சாஜன்னு போவேன் இந்த நீங்க ஆழ்ந்த விளங்கங்கள் தேட போனீங்கன்னு சொன்னால் அது வித்தியாசமா இருக்கும் ஏன்னு சொன்னா எனக்கு தேவையில்லை அப்படி சொல்ல உங்களுக்குதான் என்னப்போ உனக்கு குழப்பற மாதிரி இருக்கு நிறைய கதை நிறைய கரைக்கலாம் நிறைய சொல்லலாம் விளங்கப்படுதுனால் இப்ப எதினால் குருதியை ஃபுல்லா விளங்கப்படுத்தி அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லி அதுக்கு பிறகு சொல்லலாம் அப்படி சொல்ல வலிக்கிட்டா என்ன பிரச்சனை அதெல்லாம் உனக்கு தேவையில்லை எக்ஸாமுக்கு தேவையில்லை ஃபைனல் எக்ஸாம் டார்கெட் அதுக்கு தேவையில்லை உனக்கு தேவையான விதத்துல சரியான விஷயத்த சொல்லுவேன் அதை நீ புரிச்சு கொண்டீங்கனால் மார்க்ஸ் வந்துடும் சரியா அந்த விஷயத்த புரிச்சுனால் மார்க்ஸ் வந்துடும் அப்ப இந்த ஏ வக கார்போஹைட்ரேட் உருவாக்குறது பொறுப்பா ஒரு நொதியம் இருக்கு அதே போல இந்த பி வகை கார்போஹைட்ரேட் உருவாக்குறது பொறுப்பா இன்னொரு நொதியம் இருக்கு சரியா இன்னொரு நொதியம் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏ வகை கார்போஹைட்ரேட் உருவாகிற நொதியத்தை ஏ வகை கார்போஹைட்ரேட் உருவாகிற நொதியத்தை நாங்கள் IA என்று குறிப்போம் அதாவது ஏ வகை கார்போஹைட்ரேட்டை உருவாக்கும் நொதியத்தின் எதிரொலி எதிரொலி IA என்று குறிப்போம் அதே போல பி வகை கார்போஹைட்ரேட்டை உருவாக்க போற நொதியத்தின் எதிரொலுவ தெரிந்தானே புறப்புரிமை அமைப்புல எதிரொலு தான் இருக்கும் புறப்புரிமை அமைப்பு தான் நொதியத்தை உருவாக்க போகுது ஏன்னா தெரிந்தா இப்படி ஜீனம் இருக்குன்னு சொன்ன அதாவது சாரி ஒரு நிலமுறுத்தம் இருக்குன்னு சொன்னால் இதுல இருக்க போற ஒரு பரம்பரை அளவு தான் என்னடா இதுக்கு பொறுப்பா இருக்கும் ஏன்னா அந்த பரம்பரை அளவு இருந்துதான் என்ன ஏ வகையோ பி வகையோ அந்த நொதியம் பெற போகுது ஏ வகையை உருவாக்க போறதுக்கான நொதியம் பெறும் ஏ வகையை உருவாக்க போறதுக்கான நொதியம் பெறும் அப்ப ஏ வகையை உருவாக்குறதுக்கான நொதியம் வந்து என்று சொன்னால் அதுல இருந்துதான் என்ன வரும் ஏ வகை கார்போஹைட்ரேட் வரும் ஏ வகை கார்போஹைட்ரேட் வரும் ஏ வகை கார்போஹைட்ரேட் வரும் ஏ வகை கார்போஹைட்ரேட் வந்தா என்ன இவர் தான் என்னடா இந்த
குளுட்டமேட்டோட மேற்பரப்புல இருக்கிற அந்த புரதத்தோட இணைய போற அந்த புரதத்தோட இணைய போற யாரு ஏஃபா காபோட இணைய போற அப்ப என்ன வர போகுது இது இந்த மேற்பரப்புல இந்த மேற்பரப்புல என்ன வர போகுது ஏ வகைக்கான என்ன ஏ வகைக்கான ஹைட்ரோஜன் ஏ என்ற ஹைட்ரோஜன் ஏ என்ற கிளைகோ புரதம் ஹைட்ரோஜன் ஏ என்ற கிளைகோ புரதம் உருவாக்க போற ஆளா இருந்தால் உருவாக்க போறதுக்கான நொதியத்தை குறிக்கிறதுக்கு ஒரு எதிரொலி இருக்கும். அதே போல இந்த பி வகை கார்போஹைட்ரேட் உருவாக்க போறதுக்கான நொதியத்தை குறிக்கிறதுக்கு இன்னொரு எதிரொலி இருக்கும் சரியா? இதை நாங்கள் இந்த எதிரொலிவ எப்படி வகை குறிக்கிறோம்? நாங்கள் ஐ ஏ என்று குறிப்போம். அதே போல இந்த பி வகை நொதியத்துக்கான எதிரொருவ எப்படி குறிப்போம்? ஐ பி என்று குறிப்போம். சரியா? பிளாங்கிட்ட விஷயம் ஐ பி என்று குறிப்போம். சரியோ? ரைட். இதோட கவனிச்சுக்கொள். சரியா? ரைட். அப்ப இதுல வந்து பாத்தி என்ன சொன்னால் இதுல ஒரு ஆண்ட குருதியில ஏ வகை நொதியம் தோற்றுவிக்கப்பட்டால் அது ஏ வகை கார்போஹைட்ரேட்டை உருவாக்கும். சரியா? ஏ வகை கார்போஹைட்ரேட் உருவாக்கப்பட்டால் அந்த கார்போஹைட்ரேட் அந்த புரதத்தின் மேற்பரப்புல போய் இணையும். அதன் காரணமாக ஏ வகை கிளைகோ புரதம் உருவாகும். அதனால ஹைட்ரோஜன் ஏ என்ற சொல்றது அந்த கிளைகோ புரதத்தை ஹைட்ரோஜன் ஏ என்று சொல்றது. ஏ வகை கிளைகோ புரதம் உருவாகும். அப்ப ஏ வகை கிளைகோ புரதம் உருவானால் அது ஏ வகை குருதியாக இருக்கும். அதே போல பி வகைக்கான நொதியம் உருவாக்கப்பட்டால் அந்த நொதியம் என்னது உருவாக்கும்? பி வகை கார்போஹைட்ரேட் உருவாக்கும். பி வகை கார்போஹைட்ரேட் உருவானால் அது போய் அந்த மேற்பரப்புல இணையும். இணைஞ்சா என்ன நடக்கும்? ஹைட்ரோஜன் பி என்ற கிளைகோ புரதம் உருவாகும். ஹைட்ரோஜன் பி என்ற கிளைகோ புரதம் உருவானால் பி வகை குருதி உருவாகும். சரியா? ரைட். இப்ப உனக்கு விளங்கி வராது எங்களுக்கு ஜெனடிக்ஸ்ல என்ன விஷயம் பெற போற? இந்த நொதியம் உருவாக போற நொதியத்தை பொறுத்து தான் அவர் ஏ வகை குருதியா அல்லது பி வகை குருதியா என்று தீர்மானிக்கப்பட போகுது. அதை குறிக்கிறதுக்கான புறப்புரிமை அமைப்பு அதாவது எதிர் என்ன மாதிரி குறிப்போம் என்று சொன்னால் ஐ ஏ என்று குறிப்போம், மற்றால ஐ பி என்று குறிப்போம். சரியா? ஒரு ஆள ஐ ஏ என்று குறிப்போம், அடுத்தால ஐ பி என்று குறிப்போம். இப்ப உனக்கு இதுல வந்து வினையாட்சியில என்ன விஷயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இவற்றை வெளிப்படுத்தும் தன்மையும் சம அளவில பூரணமா இருக்கும். நீ வந்து யோசிக்கலாம். அப்ப நிறைவேற ஆட்சியில் என்ன மாதிரி நிறைவேற ஆட்சியோட ஒப்பிட்டு பார்ப்போம்.
நிறைவு ராசிலவாதி என்று சொன்னால் அவற்றை வெளிப்படுத்தும் தன்மை சிஆர்ஓ அல்லது சிஆர்ஓ அல்லது சிடபிள்யூஓ இவற்றை வெளிப்படுத்தும் தன்மை என்ன மாதிரி இருக்கும் ஒரு அரவாசி இவர் ஒரு அரவாசி வெளிப்படுத்துவார் அதே மாதிரி இவரும் ஒரு அரவாசி வெளிப்படுத்துவார் சிடபிள்யூஓ ஒரு அரவாசி சிஆர்ஓ ஒரு அரவாசி ரெண்டுமே பூரணமா இருக்காது ரெண்டுமே இந்த பூரணம் என்ற சொல்லால வராது ரெண்டுமே பூரணமா இருக்காது ரெண்டுமே அர அரவாசி வெளிப்படுத்தும் ரெண்டுமே அர அரவாசி வெளிப்படுத்தும் அதன் காரணமாக இந்த ரெண்டுக்கும் பொதுவான பூரணமாக 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 பி வகையை தோற்றுவித்தார் இவரும் பூரணமாக பி வகையை தோற்றுவித்தார் அப்ப இங்க பாத்தியன்னு சொன்னால் ஒரு ஆளுங்க புறப்புரிமை அமைப்பு ஒரு மனிதன் புறப்புரிமை அமைப்பு ஐஏ ஆக காணப்படும் போது என்ன வகைப்பொழுதி வரும் ஐஏ மட்டும்தான் இருக்கேன் அப்ப என்ன வரும் ஏ வகைப்பொழுதி வரும் ஏ வகை குறிதி வேற அதே போல ஐ ஏ ஐ சாரி அதே போல ஐ ஏ இல்லடா ஐ பி அதே போல ஐ பி ஐ பி ஆக காணப்படும் போது என்ன வகை குறிதி வரும் பி வகை குறிதி வரும் என்ன வகை குறிதி வரும் பி வகை குறிதி வரும் அதே சமயத்துல ரெண்டுமே ஓரணுகமாக காணப்படுகிறது ஏ காணப்பட்டால் அதுல இருந்து ஏ வகை குருதியும் பி காணப்பட்டால் அதுல இருந்து பி வகை குருதியும் ரெண்டுமே இதர முகமாக காணப்பட்டால் ஐ ஏயும் இருக்கிற ஐ பியும் இருக்கிற அப்படி காணப்பட்டால் என்ன வேறுபாடு பார்த்தீங்கன்னா ஏவை ஏக்கான நொதியமும் உருவாக்கப்படும் அதாவது ஏ வகை காபோஹைட்ரேட்டை தோற்றுவிப்பதற்கான நொதியமும் உருவாக்கப்படும் அதே நேரத்துல பியும் இருக்காது தானே அவற்ற ஆட்சியும் பூரணமானது ரெண்டு பேட்ட ஆட்சியும் பூரணமானது ரெண்டுமே ஒரு ஆட்சியான எதிர்வு ரெண்டுமே ஆட்சியான எதிர்வு ஆனா இதுல என்ன பிரச்சனை ரெண்டுமே ஆட்சி சமளவு ஆட்சி ரெண்டு பேருமே என்ன சொல்றது ஒரு அரவரவாதி ஆட்சியானாங்க இப்ப வந்து ஒன்று பூரணமான ஆட்சி இல்லையா ஒன்று உயரத்துல பூரணமான ஆட்சி அடுத்தது அரவர ஆட்சி ஒன்று பின்னடைவு இது ஆட்சி ஆட்சியானால் இவர் பின்னடைவானால் இது வந்து ரெண்டுக்கும் உடையப்பட்டது ரெண்டுக்கும் உடையப்பட்டது இந்த இடைப்பட்ட தன்மையில தான் சி ஆர் சி டபிள்யூ இருக்கணும் பூரணமான ஆட்சியான இடத்துல யார் இருக்கணும் ஐஏ ஐபி இருக்கணும் விளங்குதா பின்னடைவுல மெத்தமெட்டு அந்த பின்னடைவான எதிர்ப்பு சின்ன எதிர்ப்பு அதாவது சிம்மோல எழுத்து இருக்கும் சரியா அப்ப என்ன இவருக்கு வந்து ரெண்டுமே இடைப்பட்ட அப்ப ரெண்டுமே அரவராசியா கொடுக்கும் பூரணமா கொடுக்காது யார் சி ஆர் சி டபிள்யூ ஆனால் இங்க ரெண்டுமே ஆட்சியானாங்க ரெண்டுமே சமள ஆட்சி அப்ப ரெண்டு பேருமே பூரணமாக வழிபடுத்துகிறார் ரெண்டு பேருமே பூரணமாக வழிபடுத்துகிறார் சரி அப்ப என்ன நடக்க போகுது ஏ வகைக்கான இதுக்கும் பெறும் நொதியமும் பெறும் பி வகை காபோஹைட்ரேட் உருவாக்க போறதுக்கான நொதியமும் பெறும் அப்ப என்ன ஏ வகை காபோஹைட்ரேட் பெறும் பி வகை காபோஹைட்ரேட் பெறும் சரியா இதுல என்ன போகுது ஏ வகை காபோஹைட்ரேட் பெற போகுது பி வகை காபோஹைட்ரேட் பெற போகுது அப்ப என்ன வர போகுது ஏ பி வகை குருதி பெறும் சரியா சரியா அதாவது செங்குளியத்தின மேற்பரப்புல ஏ வகை காபோஹைட்ரேட் இணைந்திருந்தால் அது ஏ வகை பிளட் குரூப் ஏ வகை பிளட் குரூப் சரியா அத மாதிரி பி வகை காபோஹைட்ரேட் இணைந்திருந்தால் இதுல வந்து பி வகை காபோஹைட்ரேட் இணைந்திருந்தால் அது பி வகை குருதி சரியா பி பிளட் குரூப் சரியா பி பிளட் குரூப் அத மாதிரி ஏ வகையும் இருக்கிற மேற்பரப்புல ஏ வகையும் இருக்கிற பி வகையும் இருந்தால் அது ஏ பி வகை பிளட் குரூப் சரியா ஏ பி வகை பிளட் குரூப் ஒரு பஞ்ச குருதி வந்து என்ன இருக்கும் ஏ ஆ இருக்கும் ஒரு கொஞ்சம் வந்து பிஆ இருக்கும் கொஞ்சம் வந்து பிஆ இருக்கும் அப்ப ரெண்டுமே இருக்க முடியாது உடம்புல வந்து ரெண்டுமே இருக்க முடியாது அது ஏ பி வகை பிளட் குரூப் சரியா ஏ பி வகை பிளட் குரூப் சரியா இந்த இணையாட்சியில் என்ன விஷயம் என்றால் இதுதான் விஷயம் என்ன விஷயம் ரெண்டு பேட்டு ஆட்சி தன்மையுமே சம அளவில் வெளிப்படுத்தப்படும் ரெண்டு பேட்டு ஆட்சி தன்மையுமே சம அளவில் வெளிப்படுத்தப்படும் அதாவது ரெண்டு பேருமே இதர முகமாக இருந்தால் அவையோட தோற்றமைப்பு என்ன மாதிரி வரும் சம அளவில் ரெண்டு பேருமே வெளிப்படுத்தினா முதல்ல வந்து சாதாரணமா இப்படி இருந்தா இதரமுகமா இருந்தா என்ன வரும் வாரது அதாவது உயரத்துக்கான புறப்பு அமைப்புல கேபிட்டல் டி சிம்மல் டி இதரமுகமா இருந்தா என்ன வரும்
ஆட்சியான ஆள் மட்டுமே வெளிக்காட்டப்படுவர் ஆட்சியான ஆள் மட்டுமே வெளிக்காட்டப்பட்டு என்ன வரும் நட்டி என்ன வரும் நட்டி என்ன வரும் ஆனால் இங்க ஆனால் இங்க அதாவது வினையாட்சி என்ற விஷயத்துல வினையாட்சி என்ற விஷயத்துல இதர முகமாக ஐ ஏஎம் இருக்கிறார் ஐ பிஎம் இருக்கிறார்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருமே ஆட்சி தானே ரெண்டு பேருமே சமளவான ஆட்சியை வெளிப்படுத்தணும் பூரணமா வெளிப்படுத்தணும் சமளவில பூரணமா வெளிப்படுத்தணும் அப்ப என்ன வர போற ஏஎம் வருவ ஏஎம் வருவ அதே நேரத்துல பிஎம் வருவ அப்ப என்ன ஏ பி வகைக்குறியா இருக்கு சரியா ஏ பி வகைக்குறியா இருக்கு ஏ பி வகைக்குறியா இருக்கு சரியா ஏ பி வகைக்குறியா இருக்கு சரியா இங்க இதுதானா விஷயம் சரியா நிறைவேறா சரியா இதுதான் விஷயம் அப்ப கொஞ்சம் நோட்ஸ் எழுதி கொள்ளு நோட்ஸ் எழுதி திருப்பி திருப்பி பார்க்க வேண்டிய அவலங்கம் வினையாட்சி என்ன கேரிங் போட்டுருப்பாய் வினையாட்சி என்ன கேரிங் போட்டுருப்பாய் சரியா வினையாட்சி என்ன கேரிங் போட்டுருப்பாய் கீழே எழுதி கொள்ளு அங்கி ஒன்றில் குறித்த ஒரு இயல்பை தீர்மானிக்கின்ற பரம்பரை அலகு அங்கி ஒன்றில் குறித்த ஒரு இயல்பை தீர்மானிக்கின்ற பரம்பரை அலகு திருப்பி சொல்றேன் கவனி திருப்பி சொல்றேன் கவனி அங்கி ஒன்றில் குறித்த ஒரு இயல்பை தீர்மானிக்கின்ற பரம்பரை அலகு ஒன்றின் அங்கி ஒன்றில் குறித்த ஒரு இயல்பை தீர்மானிக்கின்ற பரம்பரை அலகு ஒன்றில் பரம்பரை அலகு ஒன்றின் இரண்டு எதிரொருக்களும் இரண்டு எதிரொருக்களும் இதர நுக நிலையில் உள்ள போது இதர நுக நிலையில் உள்ள போது இதர நுக நிலையில் உள்ள போது அவை இரண்டினதும் வெளிப்படுத்தும் தன்மையானது அவை இரண்டினதும் வெளிப்படுத்தும் தன்மையானது அவை இரண்டினதும் வெளிப்படுத்தும் தன்மையானது தோற்ற அமைப்பில் சம அளவில் காணப்படும் தோற்ற அமைப்பில் சம அளவில் காணப்படும் தோற்ற அமைப்பில் சம அளவில் காணப்படும் என்ன ரெண்டுமே இதர முகமா இருக்க அவற்றை வெளிப்படுத்தும் தன்மை வெளிப்படுத்தும் தன்மை வெளிப்படுத்தும் தன்மை தோற்ற அமைப்புல அதாவது எங்களுக்கு கண்ணு தெரியுற அமைப்பு வெளியில பௌதிக ரீதியா தெரியுற அமைப்பு அதான் தோற்ற அமைப்பு அந்த தோற்ற அமைப்புல சம அளவில காணப்படுமா தோற்ற அமைப்புல சம அளவில காணப்படுமா அதுதான் என்ன வினையாட்சி சரியா உதாரணம் கீழே உதாரணம் 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 மனிதனில் ஏ பி வகைக்குறுதி உதாரணம் உதாரணம் மனிதனில் மனிதனில் ஏ பி வகைக்குறுதி மனிதனில் ஏ பி வகைக்குறுதி உதாரணம் மனிதனில் ஏ பி வகைக்குறுதி உதாரணம் மனிதனில் ஏ பி வகைக்குறுதி சரியா கீழே எழுதிக்கொண்டு கீழே எழுதிக்கொண்டு ஒருவரின் குருதி ஒருவரின் குருதி ஏபி வகைக்குரியதாக காணப்படும் போது ஏபி வகைக்குரியதாக காணப்படும் போது செங்குளியங்களின் மேற்பரப்பில் செங்குளியங்களின் மேற்பரப்பில் செங்குளியங்களின் மேற்பரப்பில் கார்போஹைட்ரேட்டுகள் ஏயும் கார்போஹைட்ரேட்டுகள் ஏயும் கம கார்போஹைட்ரேட்டுகள் பியும் கம கார்போஹைட்ரேட்டுகள் பியும் ஒரே சமயத்தில் காணப்படும் ஒரே சமயத்தில் காணப்படும் சரியா ஒருத்தர் ஏபி வகை பிளட் குரூப்பா இருந்தாங்க ஏபி பிளட் குரூப்பா இருந்தாங்கன்னு சொன்னால் அவற்றை சென்று இதன் மேற்பரப்புல ஏ வகை காபோவரிடம் இருப்ப பி வகை காபோவரிடம் இருப்ப சம அளவில இருப்ப சரியா சம அளவில இருப்ப ஏன் ஏன் என்ன என்ன சிக்கல் அங்க அங்க ஏ வகை உருவாக்குறதுக்கான ஏ வகை உருவாக்குறதுக்கான நொதியமும் இருக்கும் பி வகை உருவாக்குறதுக்கான நொதியமும் இருக்கும் சரியா அடுத்த அலை கொண்டு மேற்படி காபோவைரேட்டுகளை உருவாக்குவதில் மேற்படி காபோவைரேட்டுகளை உருவாக்குவதில் பங்கு கொள்ளும் நொதியங்கள் முறையே பங்கு கொள்ளும் நொதியங்கள் முறையே பங்கு கொள்ளும் நொதியங்கள் முறையே ஐஏ கம ஐபி ஐஏ கம ஐஏ கம ஐபி ஐஏ கம ஐபி ஆகிய இரண்டு எதிரொருக்களினால் ஆகிய இரண்டு எதிரொருக்களினால் தீர்மானிக்கப்படும் ஆகிய இரண்டு எதிரொருக்களினால் தீர்மானிக்கப்படும்
ஆகிய இரண்டு எதிரிகளினால் தீர்மானிக்கப்படும். இவ்விரு எதிரிகளும் அடுத்தது இவ்விரு எதிரிகளும் இணையாட்சிக்குரியதாக இருப்பதால் இணையாட்சிக்குரியதாக இருப்பதால் இணையாட்சிக்குரியதாக இருப்பதால் இதர நுகநிலையில் இதர நுகநிலையில் இதர நுகநிலையில் ஐஏ ஐபி ஆக காணப்படும் போது இதர நுகநிலையில் ஐஏ 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 ஐபி ஆக காணப்படும் போது ஐஏ ஐபி ஆக காணப்படும் போது இதர நுகநிலையில் ஐஏ ஐபி ஆக காணப்படும் போது இரண்டு வகை கார்போஹைட்ரேட்டுகளும் இரண்டு வகை கார்போஹைட்ரேட்டுகளும் ஆர்பிசியின் மேற்பரப்பில் உருவாகும் ஆர்பிசியின் மேற்பரப்பில் உருவாகும் விளங்கிட்டா ரெண்டுமே இதர முகமா இருக்க அவற்ற மேற்பரப்புல ரெண்டு வகைக்கான இதுவும் கார்போஹைட்ரேட் உருவாக்க போதாம் முதல் சொன்ன விஷயம் தான் திருப்பி உனக்கு புறப்பரிம அமைப்பு எழுதி சொல்லியிருக்கு சரியா திருப்பி புறப்பரிம அமைப்பை எழுதி சொல்லியிருக்கு சரியா புறப்பரிம அமைப்பை எழுதி சொல்லியிருக்கு நிறைய யோசிச்சு புலம் பாத ஏதும் புலம் காட்டி என்ன கேட்டுக்கொள் சும்மா நிறைய யோசிக்காத தேவையில்லாத விஷயமும் போகாத நிறைய விளக்கம் சொல்லி படிப்பிக்கலாம் தான் ஆனால் அது உனக்கு தேவையற்ற ஒன்று சரியா தேவையில்லாத ஒன்று நான் வீடியோ கிளாஸ்ல வந்து அஞ்சாம் பாடத்தை முழங்கப்படுத்தி இங்கே இதையும் முழங்கப்படுத்திடலாம் அதாவது அந்த இடத்துல முழங்கப்படுத்தலாம் ஒரு சில விஷயங்கள் வேணும் சொன்னால் இப்படி சொல்லி போட்டு போகலாம் சரியா அதுக்காக டீப் பண்ணிட்டு அதை சொல்லிருக்கிறாரு ஏன்னு சொன்னால் அங்கேயே உனக்கு சொல்ல போறோம் நீங்கே சொல்ல போறேன் வீடியோ இருக்கு தானே கிளாஸ் மிஸ் பண்றது இல்ல ரீகால் பண்றது அந்த விஷயங்கள் எல்லாம் வீடியோ கிளாஸ்ல செய்யறது வந்து சாத்தியம் வேணும்னா ரீகால் பண்றதுன்னு சொல்லி தனியாக கிளாஸ் செய்யலாம் பாடத்தை படிக்க அதை செய்யலாம் ரெண்டு பாடம் போராடி கழிச்சிட்டு சரியா இது சரியான முறையிலப்பா உனக்கு புலங்கு ரீகால் பண்ணது திருப்பி வீடியோ பார்த்து படிக்க ரீகால் பண்ணி கொடுக்கலாம் ஒரு சிக்கலும் இல்லை சரியா வேணும் சொன்னா நான் உனக்கு படிக்க போதும் அதாவது இந்த வீடியோ சொன்ன மாதிரி முதல் வீடியோல வந்து சின்ன விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணி போடுறது இன்னைக்கு சொன்ன மாதிரி நிறைவில் ஆட்சி எல்லாம் என்னட்டு இதுல சின்ன சொல்லி போட்டு அப்படி சொல்லுவேன் அதுக்கு மேலதிகமா நிறைய விஷயங்கள் கலைக்க முடியாது சரியா உனக்கு விளங்கும் தானே விளங்கும் தானே ஆனால் எல்லாம் பிரயோசனமா பிரயோசனமான விஷயம் என்ன தயத்தனியை செய்யறது பிரயோசனமான விஷயம் சொல்ற வேலையை செய்து கொண்டு வா நிச்சயம் வந்தாலும் தானே நடக்கும் ரைட்டா இதுல சொன்ன விஷயம் எது நோட் பண்ண போறீங்கன்னா நோட் பண்ணிக்கொள்ளு சொன்ன விஷயம் எது நோட் பண்ண போறீங்கன்னா நோட் பண்ணிக்கொள்ளு சரியா வெயிட் பண்ணா ரைட் சரியா அடுத்தது வந்துடா நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையா செய்யறது போல மென்டல்ல பரிசோதனைக்கான புறப்புறம இணைக்கலப்பை செஞ்சு பார்ப்போம் புறப்புறம இணைக்கலப்பை செய்து பார்ப்போம் அதுல என்ன மெத்தட் ஆகுது விஷயத்தை பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யறோம் நாங்க தூய ஒளி விருத்தியானதான் இருப்போம் தூய ஒளி விருத்தியான ஏ வகை குருதியா எடுக்கிறோம் தூய ஒளி விருத்தியான ஏ வகை குருதியா எடுக்கிறோம் சரியா பொறுமையா இருக்கா நீ உனக்கு பொறுமையா தான் சொல்றேன் சரியா தூய வழி விருத்தியான ஏ வகை குருதி எடுப்போம் அதே போல தூய வழி விருத்தியான பி வகை குருதி எடுப்போம் சரியா தூய வழி விருத்தியான பி வகை குருதி எடுப்போம் சரியா இவர் எங்கடா அப்போ பெற்றோர் என்ன இது என்ன ஏ வகை குருதி பாத்தீங்கன்னா தெரியும் நோட்ஸ் ஓட கொஞ்ச விஷயம் தான் நோட்ஸ் ஓட கொஞ்ச விஷயம் தான் வீடியோ திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயமும் எப்பவுமே மறைக்காது இவர் என்ன பி வகை குருதி சரியா ரைட்
அடுத்த கட்டம் என்னடா இவர்ல இருந்து என்ன வர போற இவர்ல இருந்து என்ன வர போற இவர்ல இருந்து புனரி வர போற என்ன என்ன வரும் ஐ ஏ என்ற ஒரேவர் புனரி மாத்திரம் தான் வரலாம் ஐ ஏ என்ற ஒரேவர் புனரி மாத்திரம் தான் வரலாம் அதே போல இவர்ல இருந்து என்ன வரலாம் ஐ பி என்ற ஒரேவர் புனரி மாத்திரம் தான் வரலாம் ஐ பி என்ற ஒரேவர் புனரி மாத்திரம் தான் வரலாம் அப்ப இது என்னடா புனரிகள் नूर विधम एरपोदी मुद्दी वहनियम विषय IB அது மாதிரி இங்க என்னடா போ IA sorry IA அது மாதிரி மேட்டது IB ரைட்டா ஓகே கவுனி இவர என்ன கிளம்ப என்ன நடக்க போகுது IA IA வர போகுது பொறுமையா சொல்லி சொல்லி எழுதுறேன் இந்த வீடியோ ஓட வருது அப்படியே லூசுத்தனமா வேறேனும் செய்யாத பொறுமையா கவுனி ஃபாஸ்டா எழுதி போட்டு போ ஏணும் எனக்கு கே சொல்றேன் உனக்கு புலங்க போணும் மைனஸ்ல வந்து உன்கிட்ட கதை நான் கதைக்கிறேன் தேவையா விஷயம் அதுக்கு மேல போய் கொண்டிருக்கும் இதுல என்ன வரும் IA IB ரெண்டும் வரும் இதுல என்ன வரும் IA IB இதுல என்ன வரும் IB IB தெரிந்தானே உங்களுக்கு என்ன புறப்புறி வாய்ப்பளுதேக சோடி சோடியா எழுதுவோம் ஏன் சோடி சோடியா எழுதுறாங்கள் இப்படி சோடி சோடியா எழுதுறோம் ஏன் எழுதுறாங்கள் எங்கட அமைப்பு அதாவது எங்கட நிறமூர்த்தம் இல்ல என்ன மாதிரி இருக்குது ஒரு சோடி சோடியா இருக்கு 23 சோடியா இருக்குது
அப்ப ஒன்றுல ஒரு மாதிரி மெட்டது மெட்டது ஐஏ ஒன்றுலனா மெட்டது ஐபி இன்னொன்றுல முடிச்சது அப்ப ஒரு சோரி ரைட்டா ரைட் அப்ப நான் அந்த அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சு வச்சிக்கிறேன் அப்ப இதுல என்ன வர போகுது என்ன வர போகுது இவரில் இருந்து என்ன வகைக்குறுதி ஆகும் வரும் இவரில் இருந்து என்ன வகைக்குறுதி வரும் ஏ வகைக்குறுதி வரும் சரியா இவரில் இருந்து ஏ வகைக்குறுதி வரும் சரியா இவரில் இருந்து என்ன வர போகுது பி குருதி வர போகுது இவரில் சாரி இவரில் இருந்து ஏ பி குருதி வர போகுது ஏன்னா இவரில் இருந்து என்ன வர போகுது ஏ பி குருதி இவரில் இருந்து என்ன வர போகுது பி குருதி இவரில் இருந்து என்ன வர போகுது பி குருதி சரியா ரைட் ரெண்டுமே ஐஏ ஐஏ ஆக இருந்தால் ஏ வகை குருதியும் ஐஏ ஐபி ஆக இருந்தால் ஏபி வகை குருதியும் ஐஏ ஐபி ஆக இருந்தால் ஏபி வகை குருதி ரெண்டு ஒண்ணு என்ன ஏபி வகை குருதியும் ரெண்டுமே ஐஏ சாரி ரெண்டுமே ஐபி ஐபி ஆக இருந்தால் பி வகை குருதியும் வரும் புரியுதா ரைட் இதல பார்த்து என்ன சொன்னால் இதுல இருந்து புனரி வரைக்க இதுல இருந்து புனரி வரைக்க 100 வீதம் என்னடாப்பு 100 வீதம் ஐஏ என்ற புனரி மாத்திரம் தான் வரலாம் ஒரு வீதத்துக்கு காசமா சொல்றேன் சரியா அதே போல இங்க இருந்து இவர் வரைக்க 50 வீதம் ஐஏயும் 50 வீதம் ஐபியும் வருது ரெண்டு வேறுபட்ட வகையான புனரிகள் சம அளவில் தோற்றுவிக்கப்படுது இதெல்லாம் இந்த கேள்வி செய்யக தேவைப்படும் சரியா இதுல பாத்தீங்கன்னா 100 வீதம் வரை தான் பாரு அதே நேரத்துல 100 வீதம் இந்த சந்ததி மட்டும் ஐஏ ஐபி என்ற சந்ததி மட்டும்தான் வருகிறது ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஐஏ என்ற சந்ததி ஐஏ என்ற சந்ததி 4ல 1 வருது 4ல 1 வருது அதே போல ஐபி ஐபி என்றது எத்தனை வருகிறது 4ல 2 வருகிறது அதே போல ஐபி ஐபி ஐஏ ஐபி என்றது 4ல 2 ஐபி ஐபி என்றது 4ல 1 சரியா இவர என்ன ஐஏ ஐஏ இவர என்ன ஐஏ ஐபி இவர என்ன ஐபி ஐபி சரியா இதெல்லாம் சும்மா ஒரு கேள்விக்காக சொல்றதோ வரும் கவனிச்சு கொள்ளு சரியா ரைட் அடுத்ததா என்ன பாக்குறாங்க புறப்புரிமை அமைப்பு தோற்ற அமைப்பு புறப்புரிமை அமைப்பு தோற்ற அமைப்பு இவர் என்னடாப்பு F2 சந்ததி என்ன இவர் என்ன F2 சந்ததி சரியா இரண்டாப்பு F2 சந்ததி என்ன இதுல வந்தது இந்த நாலுமே என்ன F2 சந்ததி சரியா ரைட் இப்ப வந்து நாங்கள் புறப்புரிமை அமைப்பு பார்ப்போம் இப்ப வந்து நாங்கள் புறப்புரிமை அமைப்பு பார்ப்போம் புறப்புரிமை அமைப்பு பார்த்தால் என்ன மாதிரி வரும் அப்போ புறப்புரிமை அமைப்பு ரைட் புறப்புரிமை அமைப்பு ஐஏக்கு ஐஏக்கு எழுதுவோம் எழுதுவோம் ரைட் ஓகே கவனிச்சு கொள்ள கவனிச்சு கொள்ள புறப்புரிமை அமைப்பு சரியா புறப்புரிமை அமைப்பு சரியா என்ன மாதிரி வர போகுது புறப்புரிமை அமைப்பு ஐஏக்கு ஐஏக்கு ஐஏ ஐபிக்கு என்ன ஒரு தான புறப்புரிமை அமைப்பு வருது இருக்கிற எல்லா அளவையும் போட்டு அதுக்கு எத்தனை போடணும் என்ன ஐபிக்கு ஐபி எத்தனை வர போகுது இவர் எத்தனை இருக்க போடா ஒன்றுக்கு ஐஏ ஐபி எத்தனை இருக்கு இது ஒன்று இது ஒன்று அப்ப ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஐபி எத்தனை இருக்கு ஒன்று தான் இருக்கு ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஒன்று சரியா அடுத்ததாக தோற்ற அமைப்பு தோற்ற அமைப்பு தோற்ற அமைப்பு என்னடா விஷயம் தோற்ற அமைப்புல தோற்ற அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன ஏ வகை குருதி என்று ஒரு வகை இருக்கு அப்ப ஏ ஏ வகை அடுத்த என்னடா இருக்கு ஏபி வகை என்று இருக்கு என்னோட குருதி வகை இருக்குல்ல ஏபி வகை ஏபி வகை அடுத்த என்னடா இருக்கு பி வகை அப்ப என்ன ஏ வகையில எத்தனை வகை இருக்கணும் ஒரு ஆள் தான் வந்திருக்கு ஒரு குழந்தை தான் ஏ வகையில வந்திருக்கு அடுத்த ஏபி வகையில 4ல 2 குழந்தை வந்திருக்கு அப்ப 2 என்ன 2 என்ன அடுத்ததா பி வகையில ஒரு குழந்தை தான் வந்திருக்கு 1 அப்ப என்ன 1க்கு 2க்கு 1 சரியா ரைட்
இதெல்லாம் வந்து பாத்தீங்க சொன்னா முதல்ல என்ன வந்திருக்கு கோணம் புறப்பரிமாணங்கள் 1 2 கோணம் தோற்றமைல 3 கோணம் வந்திருக்கு கோணம் சரியா ரைட் இப்போ எழுதி கொள்ளு இப்போ எழுதி கொள்ளு இத முதல்ல எழுதுவாய் இதிலிருந்து எழுதி கொண்டு வருவாய் இத எழுதுவாய் சரியானது எல்லா விஷயமும் எழுதிக்கும் இந்த நீ பார்த்ததுல குறைவாத மாதிரி புலவற்றாது அதாவது பார்வை குறைவாத மாதிரி சரியா பார்வை குறைவாத மாதிரி பார்த்ததுல புலவற்றாது சரியா பார்த்து எழுதி கொண்டு சரியா ரைட் இதுவரையும் எழுதுவாய் இங்க இதுவரையும் எழுதுவாய் இதுக்கு கீழே என்ன போடுவாய்டா இதுவரையும் எழுதி போட்டு இதுக்கு கீழே என்ன போடுவாய்னு சொன்னால் F2 சந்ததியில் F2 சந்ததியில் புறப்புரிமை அமைப்பு புறப்புரிமை அமைப்பு விகிதம் F2 சந்ததியில் புறப்புரிமை அமைப்பு விகிதம் என்று போடுட்டு இதை எழுதி கொள்வாய் பூரணமாக அடுத்ததாக போடுவாய் F2 சந்ததியில் தோற்ற அமைப்பு விகிதம் என்று போடுட்டு இதை எழுதி கொள்வாய் இவ்வளவும் எழுது வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு எழுது எழுதிட்டு நோட்ஸ் எனக்கு போட்டோ எடுத்து போடு சரியா இவ்வளவு தான் விஷயம் நீட்டா சொல்லியிருக்கு சரியா திரும்ப திரும்ப வீடியோ பார்த்தீங்கன்னா அது மறக்காது வடிவான முறையில் கவனிக்க வேண்டியது படிக்க வேண்டியதுலாம் உங்க பொறுப்பு வளர்ந்த போல தானே எவ்வளவோ விஷயங்கள் அதான் சொல்றேன் தேவையற்ற விஷயங்கள் நிறைய செய்ய தெரியும் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பை சரியா செய்ய தெரியாதுன்னு சொன்னால் நீ என்ன செய்யலாம் இன்னைக்கு இங்கேயாச்சும் போயிடலாம் வேறு போயிடலாம் படிக்கிறன்ற தொழில விட்டுட்டு படிக்கிறேன்ற தொழில விட்டுட்டு போயிடலாம் படிக்கதான் படிக்கிட்டு இருக்காய் செய்யற தொழில ஒழுங்கா செய்ய தெரியாதுன்னு சொன்னால் அதை விட்டுட்டு போயிடும் சரியா ரைட்